அறிவியல் ஐக்கியத்தில் இணைந்திருக்கும் எந்த ஒரு தோழர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நானும் உதயா, நீங்கள் பார்த்துக்கொண்டு டெக் உதை தமிழில். நீங்கள் சிஸ்டம் இல்லை லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். அதாவது விண்டோஸோட அடுத்த ஜெனரேஷனான விண்டோஸை நேற்று விண்டோஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விண்டோஸ் 11ல் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இதில் என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்டு விஷயத்துலாம் விண்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றியும், அப்புறம் உங்களோட பிசி இல்லை லேப்டாப் விண்டோஸ் 11க்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத விஷயத்தை பற்றியும், அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லேட்டாகாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே நீங்கள் நம்ம சேனல் போசாந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நிறைய நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் ரெக்கமெண்டேஷனாக போகும். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிசியில் லேப்டாப் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களோட சிஸ்டமும் இல்லை பிசியும் காம்பாபிலிட்டியாக இருக்குதான்றதை பற்றி அவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த விண்டோஸ் 11ல் டிசைன் வைஸ்னு வரப்போ ஒரு சில சேஞ்சஸ் இங்கே இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டிசைன் சேஞ்சஸ்னு வரப்போ இங்கே உங்களுக்கு ஸ்டார்ட்அப் மெனு பார்த்திங்கன்னா இப்போ சைட்லேருந்து சென்டர் கேட் வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்ட்அப் மெனு பார்த்திங்கன்னா இப்போ சென்டரில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் அந்த ஓப்பன் ஆகிற டேப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அதாவது ஒரு ஃபுல் பேஜுக்கு ஓப்பன் ஆகாமல் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக அழகாக சென்டரில் ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பின்னாடி நீங்கள் என்ன ஸ்க்ரீன் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியாகவும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டட் கார்னர்ஸ், இதுக்கப்புறம் நீங்கள் விண்டோஸ் 11ல் எது எதுலாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே மோஸ்ட்டாக உங்களுக்கு ரவுண்டட் கார்னர்ஸாக தான் எடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10லாம் உங்களுக்கு ஷார்ப் பேஜஸாக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ரவுண்டட் கார்னர்ஸ், எல்லா டேப்ஸுமே உங்களுக்கு ரவுண்டட் கார்னர்ஸாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு, இங்கே மட்டும்தான் வராமல் இருந்தது. அது தாங்க டார்க் மோடு. இப்போ விண்டோஸ் 11ல் உங்களுக்கு டார்க் மோட் ஆப்ஷனும் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஐஃபோனில் கண்ட்ரோல் சென்டர் யூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி இப்போ இந்த விண்டோஸ் 11லேயும் ஒரு சின்னதாக ரைட் சைட் பாட்டமில் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் அட்ஜஸ்ட், அதாவது பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் மோட் அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ஈஸியாகவே மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஒரு சில டிரான்சாக்ஷன் எடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் மற்ற ஆப்ஸ்லாம் ஸ்விட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி ஸ்மூத் அனிமேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விஜிட்ஸுன்ற ஒரு ஆப்ஷனும் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஐபேட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆண்ட்ராய்ட்ஸில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஜிட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பர்சனலைஸ்டு விஜிட்ஸை இந்த விஜிட்ஸ் ஃபீட்ஸில் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ரீசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பல விஷயத்தையும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை வேணும்னா இங்கே ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம், அப்படின்லாம் வேணால் ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த விஜிட்ஸ் ஃபீட்ஸ்லேயும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்னாப் லேஅவுட்ன்ட்டு ஒன்று ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு ஆப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதை நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரே ஸ்க்ரீனில் மூணு ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரியும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆப் எந்த சைஸில் இருக்கணும், எது ரொம்ப சின்னதாக இருக்கணும், எது ரொம்ப பெருசாக இருக்கணுன்ற பல விஷயத்தையும் நீங்கள் இப்போ இந்த ஸ்னாப் லேஅவுட்ன்ற ஒரு ஆப்ஷன் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப் குரூப்பிங்கும் ஒன்று இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நிறையா டேப்ஸ் வச்சுருக்கும் போது அந்த டேப்ஸில் நீங்கள் அழகாக ஸ்னாப் குரூப் மூலயமா நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இந்த ஸ்னாப் குரூப்பிங் ஆப்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது நியூவான ஒரு செட்டிங்ஸ் பேஜும் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த யூஐ அதாவது செட்டிங்ஸ் பேஜான யூஐயை ஃபுல்லாகவே ரீடிசைன் பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தீம்ஸ் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பல தீம்ஸை நீங்கள் இப்போ இந்த விண்டோஸ் 11ல் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மல்டி டெஸ்க்டாப் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கேமிங்க்கு நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் வச்சுக்கலாம், உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்கு ஒரு டெஸ்க்டாப் வச்சுக்கலாம், அப்புறம் நீங்கள் ஒர்க்குக்குன்னு ஒரு தனி டெஸ்க்டாப் வச்சுக்கலாம், அப்புறம் உங்களோட பர்சனல் ஒர்க்குக்கு ஒரு தனி டெஸ்க்டாப் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப்பை தனித்தனியாக நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கேமிங்கிறப்ப கேமிங் டெஸ்க்டாப்பில் போய் கேமிங் ஒர்க் மட்டும் பண்ணலாம்,
அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஸ்டடி ஒர்க்னால் ஸ்டடி டெஸ்டாப்பில் போயிட்டு அதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பல விஷயத்தையும் இவங்க எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11ஸில் ஆண்ட்ராய்டோட ஆப்ஸ்லாம் இப்போ விண்டோஸ் 11ல் என்டர் ஆக போகுது, அதாவது பிசியில் என்டர் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம். அதாவது டிக்டாக் அப்படின்ற போன்ற நிறைய விஷயத்தையும் இவங்க இதுக்கப்புறம் விண்டோஸில் ஜாயின் பண்ணி இப்போ நீங்கள் அதை விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. ஸோ எத்தனை வர போகிறதாகவும் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு சில சாம்பிள்ஸும் காத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க அங்கே டிக்டாக் வந்து அந்த பேஜில் நீங்கள் ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதையே நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற மாதிரியும் இவங்க இன்டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். அப்புறம் ஸ்டார்ட்அப் மெனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பேண்டமிக்னால எல்லாமே ஆன்லைன் வந்ததுனால இவங்க இந்த டீம்ஸை, அதாவது மைக்ரோசாஃப்ட் டீம்ன்ற ஒரு ஆப்ஷனை இவங்க விண்டோஸில் இணைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்கு வேணால் மெசேஜ் பண்ணலாம், யாருக்கு வேணால் இதில் வந்து வீடியோ கால் இல்லை வாய்ஸ் கால் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸை இந்த டீம்ஸ் மூலயமா நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது ஒரு வாட்ஸ்அப் மாதிரியான விஷயத்த இந்த டீம்ஸ் ஃபுல்லாக இன்டெக்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஒரு டச் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கீபோர்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துருக்காங்க. அதாவது ஐபேட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்னதாக ஒரு கீபோர்ட் சைடில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த விண்டோஸ் 11லேயும் உங்களுக்கு கீபோர்ட், அதாவது ஸ்க்ரீனில் கீபோர்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணி வேர்ட்ஸ் டைப் பண்ணிக்கலாம், அது உங்களோட லேப்டாப் டச்சாக இருந்ததுன்னா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எமோஜிஸ் அப்படின்ற பல விஷயத்தையும் எடுத்து வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாய்ஸ் ரெக்கமெண்டேஷனும் எடுத்து வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் பேச பேச அதை வந்து டைப் பண்ணுற ஒரு இன்டகிரேஷனும் இந்த கீபோர்டு கூட ஜாயின் பண்ணி எடுத்து வந்திருக்கனால உங்களுக்கு இதோட அக்யூரசி ஒன்று சூப்பராகவும் நாங்கள் ரொம்ப சூப்பராக இந்த அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் பேச பேச கரெக்டாக ரொம்ப அக்யூரேட்டாக இது வந்து டைப் ஆகுன்றத விஷயத்தையும் இவங்க இந்த ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பர்ஃபார்மன்ஸில் சேஞ்சஸ்னு வரப்போ இவங்க விண்டோஸ் 11 பார்த்திங்கன்னா 40% ஒன்றும் மோர் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விண்டோஸ் 10 கம்பேர் பண்ணுறப்ப விண்டோஸ் 11 பார்த்திங்கன்னா 40% ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது ரொம்ப லெஸ் எனர்ஜி கன்சியூம் பண்ணும், அதாவது லேப்டாப்னு வரப்போ உங்களுக்கு எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிசி பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, எப்பயுமே அது வந்து அந்த சர்க்கியூட்டில் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் லெஸ் எனர்ஜி தான் போகும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, அதாவது விண்டோஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றும் செக்யூர்டாக இருக்க போகுது. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா செக்யூர் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ விண்டோஸ் 10 கம்பேர் பண்ணுறப்ப விண்டோஸ் 11 ஒன்றும் மோஸ்ட் செக்யூர் விண்டோஸ் இருக்க போகுது அப்படின்றதையும் இவங்க இந்த இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒன்று சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரப்போ இவங்க பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த டீம்ஸையும் இவங்க இந்த விண்டோஸில் இணைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விண்டோஸ் லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது நீங்கள் அந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா டேப்லெட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வரப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர் டச் இன்புட்ஸ் அப்படின்ற ஒரு சில விஷயத்தையும் டேப்லெட் மோடில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ரியாக எடுத்து வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பென், இப்போ நீங்கள் விண்டோஸ் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா அதில் பென்னை வச்சு இன்டகிரேஷன் பண்ணி ஒரு சில லேப்டாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாடல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாப்டிப்ஸ் பார்த்திங்கன்னா பெனில் எடுத்து வந்திருக்காங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் அந்த பென் மூலயமா ரொம்ப நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலான்ட்டும் இந்த ஈவெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டும் இருக்குது. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தனியாக என்டர்டெயின்மெண்ட் செக்ஷன் இவங்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் எடுத்து வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறையா மூவிஸ் பார்க்குறதுக்கெல்லாம் அதுக்குன்னு தனியாக ஒரு சில செக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்ததாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமிங் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேமர்ஸ்க்குமே ஒரு தனியாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த விண்டோஸ் 11 கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொன்னதை வச்சு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் இந்த விண்டோஸ் 11 வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த கேமிங்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். பட் இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோ HDR ஒரு சில விஷயத்தெலாம் இவங்க கம்பேர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த விண்டோஸ் 11 ஒன்று கொஞ்சம் சூப்பராகவும் பெட்டராகவும் பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டும் இவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக, அதாவது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர், அதாவது விண்டோஸ் ஸ்டோர்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நிறைய விஷயத்த இதுக்கு முன்னாடி இணைக்காத அளவுக்கு இந்த விண்டோஸ் 11 எடுத்து வந்துடுறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எந்தெந்த ஆப்ஸ்லாம் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுமோ அந்த ஆப்ஸ்லாம் இவங்க எல்லாத்தையுமே இப்போ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் கொண்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கேன்வா ஆப் பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாவோட வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடோப் க்ரியேட்டிவ் க்ளவுட் பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணணும்.
பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எந்தெந்த ஆப்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ எல்லா ஆப்புமே இவங்க கம்ப்ளீட்டாக இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருந்திருக்காங்க. அதாவது பின்ட்ரெஸ்ட் நிறைய விஷயத்த இவங்க கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நான் எங்கள் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது நிறைய ஆப்ஸை இப்போ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் அஃபிஷியலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரியே இவங்க இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒன்று சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். ஸோ நம்ம எங்கேயாச்சும் வெறிய வேறு ஒரு வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணால் மால்வேர்லாம் நம்மளோட சிஸ்டம் வந்துடும். ஸோ அதனால் இப்போ இவங்க விண்டோஸ் ஸ்டோருக்கு எடுத்து வந்திருக்கிறது ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம். யாரும் அன்அஃபிஷியலாக போய் டவுன்லோட் பண்ண மாட்டாங்க, ஸோ அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணுவாங்க, ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். அதனால் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லலாம். இந்த விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்சைடர்ஸ்க்கு அடுத்த வாரமும் மற்ற நார்மல் யூசர்ஸுக்கு கூட சீக்கிரத்தில் இந்த விண்டோஸ் 11 லான்ச் பண்ண போகிறதாகவும் இவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பே பண்ணாமல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக விண்டோஸ் 11 ஃப்ரீயாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டும் இவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஃபைனலாக இந்த விண்டோஸ் 11 உங்களோட பிசியில் லேப்டாப்புக்கு எலிஜிபிளா இல்லையான்ட்டு எப்படி செக் பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு லேப்டாப்போ இல்லை பிசியோ இருந்ததுன்னா இந்த விண்டோஸ் 11 கண்டிப்பாக உங்கள் சிஸ்டமில் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியில் லேப்டாப் பார்த்தீங்கன்னா 1 GHz அதாவது 64-bit டூவல் கோர் ப்ராசஸர் மேலே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமமாக 4 GBயாச்சும் இருக்கணும். அப்புறம் 64 GBக்கு மேலே உங்களோட ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 9-inch டிஸ்பிளே 720 pixel இருந்ததாக போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UEFI அப்புறம் செக்யூர் பூட் அண்ட் TPM 2.0 இந்த காம்பாபிலிட்டி இருக்கணும்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் DirectX 12 காம்பாபிலிட்டி கிராஃபிக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ WWDM 2.0 அப்படின்ற இந்த விஷயமும் உங்களோட லேப்டாப்பில் பிசியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குதா இல்லையானே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இன்னொரு வழி இருக்குது. அதாவது நீங்கள் கூகுளில் போய்ட்டு பிசி ஹெல்த் செக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் ஒன்று வரும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்புக்கான லிங்க்கை நானே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு விண்டோஸ் 11 இஸ் எலிஜிபிலிட்டி ஆர் நவ் ஃபார் யுவர் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செக் நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வரும், உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்ததுன்னா கிரேட் யுவர் பிசி இஸ் எலிஜிபிள் ஃபார் விண்டோஸ் 11 காட்டும், அப்படி இல்லைனா யுவர் பிசி இஸ் கான் டவுன்லோட் விண்டோஸ் 11 யூ கேன் ரன் விண்டோஸ் 10 அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நான் அதை ஃபோட்டோவாக உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 யூஸ் பண்ணலாம், அப்புறம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களால் விண்டோஸ் 11 யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதாங்க, நீங்கள் இதை ஈஸியாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் இதை எப்படி பண்ணுறோம் இந்த வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு ஈஸியாக இந்த விண்டோஸ் 11 உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ முடியாதுன்ற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க விண்டோஸ் 11 ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப பெரிய அளவில் எடுத்துகிட்டு வரல, பட் ஒரு மைன்யூட் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் 11லேருந்து நிறையா ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வந்ததாகவும் அவங்க இந்த ஈவெண்ட் முடியும் போது சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைசியாக அந்த ஈவெண்ட் முடியும் போது சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறையா இந்த விண்டோஸ் 11ல ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், உங்களோட பிசி இல்லை லேப்டாப் விண்டோஸ் 11 சப்போர்ட் இருக்குதா இல்லையான்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியாவில் என்ன டேக் பண்ணி, அதாவது டெக்குடைன்ற அந்த ஐடியை டேக் பண்ணி விண்டோஸ் 11ன்ற அந்த ஹேஷ்டேக்கை போட்டு என்ன டேக் பண்ணி விடுங்க. ஸோ நான் எத்தனை பேர் உங்களுக்கு உங்களோட பிசி இல்லை லேப்டாப் விண்டோஸ் 11 அக்செப்ட் ஆகுதா இல்லையான்ற விஷயத்த அந்த இது மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, பார்ப்போம் நம்ம எத்தனை பேர் நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் என்னை டேக் பண்ணி அந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் 11 ஒரு ஃபுல் டீட்டெயில் விஷயத்தை பார்த்தோம். உங்களோட சிஸ்டம் இல்லை பிசி விண்டோஸ் 11 இருக்குதா இல்லையான்ற எல்லா விஷயத்தையும் எப்படி செக் பண்ணுறதுலாம் பார்த்தோம். ஸோ மீண்டும் இந்த மாதிரி ஒன்று வீடியோவில் ஒன்று சந்திக்கும் வரை நானும் உதயா நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது டெக் உதய் தமிழில். மீண்டும் சந்திப்போம்.